எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் மீன்கார். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது எறா வறுவல். வாங்க இதுக்கு இப்போ மசாலா புரட்டிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கிலோ எறா எடுத்து உரித்து அதுக்குள்ளே இருக்க குடல்லாம் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இதுக்கு மசாலா புரட்டிடலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன், தேவையான அளவு உப்பு போடுறேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வாங்க இதை பிரட்டிடலாம். நான் கொஞ்ச நாளாக வீடியோ போடலை, காரணம் எங்கள் ஷாப்புக்கு எந்த மீனும் வரலை, அதனால் நான் வீடியோ போடலை. இன்றைக்கி போடுவோமேன்றதுனால இன்றைக்கி நான் எறா எடுத்துகிட்டு வந்து போடுறேன். மசாலா பிரட்டிட்டேன், இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான் நான் போடுவோம். இந்த மசாலா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் ஊற வச்சிட்டேன், மசாலா பிரட்டிட்டேன், இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும், வெயிட் பண்ணலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை எப்படி பொரிக்கணும்னு பார்த்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு நான் கல் எடுத்து வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வாங்க இதை ஒன்று ஒன்றா போடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கல்லில் தான் நான் மீன் வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா இறாவும் இதில் நான் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இறா இருக்குது, இது வெந்து எடுத்ததுக்கப்புறம் அதை போட்டுருவேன் நான். இப்போ இது வேகட்டும். இப்போ வாங்க இறாவை பரட்டி போடலாம். இப்படி ஒவ்வொரு இறாவை பரட்டி விட்டுக்கலாம். பாருங்க எல்லா இறாவும் பிரட்டிட்டேன், வேகட்டும். இறா வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த சேனல் குக்கிங்க்காக நான் ஓப்பன் பண்ணலை, உங்களுடைய ஷாப்புக்கு டெய்லி வர மீன்களை ஒரு வ்ளாகாக எடுத்து போடலான்றதுக்காக தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஓப்பன் பண்ண டைம் பார்த்து மீன்பிடி தடை காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து எங்கள் ஷாப்புக்கு நிறைய மீன்கள் வரலை. எங்களுடைய ஷாப்புக்கு மீன்கள் வரும்போது கண்டிப்பாக நான் அதை ஒரு வ்ளாகாக எடுத்து போடுவேன். இப்போ வாங்க எறாவை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் எல்லா எறாவையும் நான் எடுத்துட்டேன், மசாலாவோடு சேர்ந்து எறா நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் மசாலா உதிரவே இல்லை. இப்போ பாருங்கள் கல்லையும் பாருங்கள், மசாலாவே இல்லை. கண்டிப்பாக இந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.